இது எங்க களம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த தோச்சி கிளம்பு கிளம்பு ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹிட் தம்லா கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாப்பிள, அதாவது ரொம்ப நாளாக டெய்லியும் டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ, அந்த ஒரு ஃப்ளாக் எமௌண்ட் வந்து எப்போ ப்ரோ ரிட்டனில் வந்து கொண்டு வருவானுங்க, அந்த பைரேட் எமௌண்ட் வந்து எப்போ ரிட்டனில் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க தெரியுமா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு பெரிய அப்டேட் வந்து கிடச்சிருக்குங்க, அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டு நைட் அப்டேட்டில் நம்ம கேமுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ஈவெண்ட், ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டே வரப்போது அப்படின்ற வந்து வச்சுக்கங்களேன். ஸோ அந்த ஒரு மேட்டர் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் நமக்கு வரக்கூடிய ஃபேடர் வீல் ஈவெண்ட், ஸோ புதுசு புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா க்ளோவால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பயங்கரமாக பார்த்தீங்க அப்படின்னா வரப்போது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ரைட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்காக எனிமி எட்ஸாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைனா பார்த்துங்கப்பா. எப்பா எட்ஸாட் விழாது ஏங்க, என்னென்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்து வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ரைட் ராமாப்பில், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100% கன்ஃபார்ம் இந்த ஒரு ஆப்லேருந்து நம்ம டைமண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியுங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரமான ஆப்பை வந்து நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த ஒரு ஆப்பை பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து 100% ஒரு ட்ரஸ்டடான ஆப்புங்க. இது பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஓகேவா. ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரைட்டு ப்ரோ, அதை வந்து நான் எப்படி டைமண்ட் எடுக்கணும் அப்படின்னா, அதாவது ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லைங்க, அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். லிங்க்கை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு டவுன்லோட் பண்ண சொல்லலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஃபோன் நம்பரை போட்டுட்டு வந்து ரீஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பரை போட்டு ஓடிபி எல்லாம் வந்து ரீஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் நேம் வந்து கேட்பானுங்க. நேமை கொடுத்துட்டு தமிழ்நாடுன்னு கொடுத்தீங்க. ஸோ அவ்வளோதாங்க, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவொன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ராச் கார்டு வந்து தருவானுங்க. அந்த ஒரு ஸ்க்ராச் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாலேருந்து 100 ரூபா வரையும் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க, ஓகேவா. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்கள் லக்கை பொறுத்து, ஸோ ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா கிடைக்கலாம், 30, 40 இல்லை 100 ரூபா கூட வந்து கிடைக்கலாம். இந்த ஒரு ஆப்பில் பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எத்தனை ரூபா கிடைக்குதோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 40 ரூபா வந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த 40 ரூபா எடுத்துட்டு அப்படியே நம்ம விட்ரா வந்து போட்டுக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான ஆப்புங்க, ஒரு 100% கன்ஃபார்மாக சேஃபான ஆப். ஸோ இது பிளே ஸ்டோர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த ஆப்பில் இருந்து அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுங்கள். அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிவிட்டு நமக்கு ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த ஈவெண்ட்ஸ்லாம் வரப்போது இல்லையா, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரையும் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். இல்லை ப்ரோ எனக்கு இதை பற்றி தெரியலை, ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா நாளைக்கு நான் வேணால் செகண்ட் சேனலில் இதை பற்றி வீடியோ போடுறேன், ஓகேவா. மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரைட் ராமாப்ல, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டு நைட் அப்டேட்டில் நம்ம கேமுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்திருக்கலையா கோல்டன் ஷேடோ இங்கு பேட்டரா பீட்ராப்பா எப்பா ரைட்டு ஏதோ ஒன்று. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து வரப்போதுங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தாங்க இந்த ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து கொண்டு வருவானுங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 50% டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து கொண்டு வருவாங்க, ஓகேவா. கம்மியான டைமெண்ட்டுக்கு வந்து நம்ம சுற்றி வாங்கி பாக்கில போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ரைட்டு, இதுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் கவனம் பண்ணுங்களேன். இதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டுனேட் அப்டேட்டாக வரும், ஓகேவா. ரைட்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட்டில் நமக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. ப்ளூ பிரிண்ட் டாப் அப் ஈவெண்ட் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தா கொண்டு வராங்க இந்தியன் சர்வருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுப்பா எப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கானுங்க. என்ன அப்புறம் சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டானுங்க. ஸ்குவாட் பீட் ஸ்டாப் அப் ஈவெண்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்களேன். ஸோ 9ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு இத்து போன லூட் பாக்ஸுங்க, அதை பார்த்தீங்க அப்படின்னா 100 டைமண்டுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 500 டைமண்டுக்கு இந்த சிக்கனை என்ன பாதி அந்த கிரில் சிக்கனா கிரில் சிக்கன்லாம் வந்து வாட்டி வளர்க்கிட்டு இருப்பானுங்க தெரியுமா, அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமௌண்ட்டு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 500 டைமண்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. ஏங்க டே கர்ணாக்காரா, என் கையில் மட்டும் கிடச்ச அப்படின்னா செத்தரா அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு சத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்கலைங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் டாப் அப் ஈவெண்ட் வந்தால் கூட வந்து நிறைய பேருக்கு ஒர்த்தாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு என்னப்பா அது அந்த க்ரோஸாக கண்ணெல்லாச்சும் வந்து எடுத்துடலாம். ஸோ ரைட்டு, இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்களேன். இந்த ஒரு டாப் அப் ஈவெண்ட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஆம பெட்டு வரப்போது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் தெரியுமா, அந்த ஒரு பெட்டுக்கான டாப் அப் ஈவெண்ட் வந்துருங்க. அதை நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்களேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெட்டை வந்து 100 டைமண்ட் 200 டைமண்டில் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டு ஸ்கின்னு அதுக்கப்புறம் எமௌண்ட்லாம் வந்து கொண்டு வருவாங்க இல்லையா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட்டாக நம்ம கேமுக்குள்ளே வரப்போது அப்படின்றது வந்து தெரிஞ்சுங்க. ஸோ ரைட்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, நெக்ஸ்ட் நமக்கு ஒரு டோக்கன் டவர் ஈவெண்ட் வந்து வரப்போது இந்த ஸ்குவாட் பீட்ஸ் ஈவெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்களேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பண்டலி அதுக்கப்புறம் ஒரு க்ளோவால் ஸ்கின்லாம் வந்து கொண்டு போகிறானுங்க. அதோட டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து லீக்கர் சைட்லேருந்து 19ஆம் தேதி வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறானுங்க. வந்துச்சு அப்படின்னா நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கையே வைக்க மாட்டேங்க ஏங்க. ஸோ இதெல்லாம் கையை வச்சு 5000 டைமண்ட் 6000 டைமண்ட் வந்து பிடிங்கிட்டு வருவானுங்க. இல்லை ப்ரோ நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தலைகீழாத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பீங்க, அவங்களெல்லாம் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ ரைட்டு, இதை வந்து தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் தெரியுமா, சைக்ளோன் அனிமேஷன் அப்படின்னு ஒரு
அனிமேஷனை வந்து கொண்டு வரப்போறானுங்க. அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேடட் வில் ஈவெண்ட்டில் தான் நாங்கள் வந்து விடப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 100% வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஃபேடட் வில் ஈவெண்ட். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் தெரியுமா, 10th நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு எமௌண்ட்டும் அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் பண்டலும் ஒரு ஃபேடட் வில் ஈவெண்ட்டில் வந்து விடப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஃபேடட் வில் ஈவெண்ட்டுங்க, இந்த ஒரு ஸ்குவாட் பீட்ஸ் ஈவெண்ட்டில். ஸோ இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஏதாச்சும் ஒரு டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டை வந்து கொண்டு வந்துடுறாங்க. என்னென்ன பண்ணுறான் பாருங்க எங்க. ஸோ ரைட்டு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கேமுக்குள்ள பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு குளோவல் ஸ்கின் வந்து கொண்டு வரப்போறாங்க. அதை நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்களேன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நாய்க்குட்டியெல்லாம் வந்து போட்டுட்டு ஆரஞ்சு கலரில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து கொடுத்துருந்தானுங்க. எனக்கு பார்த்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் ஒரு டாப் அப் ஈவெண்ட் இல்லைன்னா கொலாபரேஷனில் ஈவெண்ட்டில் தான் வந்து கொண்டு வருவானுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்களேன். இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேமுக்குள்ள வந்துருங்க. ரைட் ரோப்பில் கிரிட்டு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்குவாட் பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கலையா இப்போ நம்ம கேமுக்குள்ளே. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஒரு எமௌண்ட் எல்லாருக்கும் பார்த்திங்க அப்படின்னா தரப்போறானுங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எமௌண்ட் ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்களா? எப்படி ப்ரோ அப்படின்னா, ஸோ நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்களேன். அந்த ஒரு எமௌண்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறாங்க. இது லீக்கு சைடில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, இந்தியன் சிலருக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு 99% பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்முங்க. அது எப்படி ப்ரோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 12th நம்ம கேமுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சஃபில் டு போயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வரும். அந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போயா அடித்தோம் அப்படின்னா அந்த ஒரு எமௌண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீக்கு சைடில் இருந்து சொல்கிறாங்க. இப்போ வரையும் பார்த்திங்க அப்படின்னா 99% பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்முங்க. இதை பற்றி பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நிறைய லீக்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? நாளைக்கான வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேங்க. ஸோ 100% வந்து கன்ஃபார்மாக ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90% வந்து கன்ஃபார்ம் அப்படின்றது தெரிஞ்சுங்களா, இந்த ஒரு எமௌண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரைட்டு, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்போலாம் நம்ம அந்த ஒரு பெரிய மேட்ருக்கில் வந்து போயிடலாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளாக் எமௌண்ட் எப்போ ப்ரோ ரிட்டனில் வரும், ரிட்டனில் கொண்டு வருவானுங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து வரப்போதுங்க. நீங்களே வந்து நோட் பண்ணுங்களேன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரேர் எமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டனில் விட்டானுங்க. அந்த ரோஸ் எமௌண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த ஹார்ட்டின் எமௌண்ட்டை விட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சேர் எமௌண்ட்டையும் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டனில் விட்டானுங்க. த்ரோன் எமௌண்ட் இன்னும் விடாத ஒரே ஒரு எமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்காக வராது பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த ஒரு ஃப்ளாக் எமௌண்ட் மட்டும்தான். இப்போதைக்கு லீக்கு சைலேருந்து என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா இது ஒரு அஃபிஷியல் நியூஸ், இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாக் எமௌண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ஈவெண்ட்டை கொண்டு வரப்போறாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஃப்ளாக் எமௌண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எமௌண்ட்டுங்க அந்த ஒரு எமௌண்ட்டில் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கொடியை குத்தி விட்டோம் அப்படின்னா மேலே பேர் வரும் தெரியுமா. ஃப்ரீ ஃபயர்லேயே அந்த ஒரே ஒரு எமௌண்ட்டில் தான் வந்து பேர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும், இதுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்களேன். ஸோ கண்டிப்பாக ரிட்டனில் வரப்போது அப்படின்றதும் தெரிஞ்சுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஈவெண்ட்டில் வரப்போது, எப்போ டேட்டில் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கிடச்சிருக்குங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ரைட்டு, இன்றைக்கான வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இதோட வந்து முடிச்சிக்கலாங்க. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா எனிமி எட்ஸாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைனா பார்த்துங்கப்பா. எப்பா எட்ஸாட் இல்லாது ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள். ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ மறக்காமல் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ ரைட்டு, இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.